NCERT टेक्स्ट बुक फ्रॉम द टॉपिक वॉशनेशन टॉपिक एग्जांपल 14.8 सम பண்ணலாம் பாருங்க. ए 5 किलोग्राम कॉलर इज अटैच्ड टू ए स्प्रिंग ऑफ स्प्रिंग कांस्टेंट 500 न्यूटन पर मीटर. इट स्लाइड्स विदाउट फ्रिक्शन ओवर ए हॉरिजॉन्टल रॉड. द कॉलर इज डिस्प्लेस्ड फ्रॉम इट्स इक्विलिब्रियम पोजीशन बाय 10 सेंटीमीटर and released. Calculate the period of oscillation, the maximum speed and the maximum acceleration of the collar. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு காலர் கொடுத்துருக்காங்க இங்க, சரிங்களா. இந்த ஒரு காலர் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு ராட்ல வந்து ஸ்லைட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராட் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இந்த காலர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இதுதான் மெயின் பொசிஷன் அசியூம் பண்ணிக்கிங்க. இந்த மெயின் பொசிஷன்ல இருந்து இதை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க, 10 சென்டிமீட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பொசிஷனுக்கு வந்துடுது, இதுதான் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். அப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 சென்டிமீட்டர். ஆல்ரெடி உங்களுக்கு மெயின் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகிற டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆம்ப்ளிட்யூட் தெரியும். அப்படின்னா ஆம்ப்ளிட்யூடு தான் நமக்கு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கணும்ப்பா, ஓகேங்களா. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷனுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π√m/k. எம்ன்றது மாஸ், கேன்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். அப்போ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 500 நியூட்டன் பர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ டி ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கள், 2π√ மாஸ் வந்து எவ்வளோப்பா, 5 கிலோகிராம் டிவைட் பை இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 500 அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 இந்த 500 கேன்சல் பண்ணால் 100 வந்துடும். இந்த ரூட்டுக்குள்ளே தானே 100 இருக்குது, 100 ரூட் எடுத்தால் என்ன வந்துடும் சொல்லுங்க, 2π போட்டுட்டு ரூட் ஆஃப் 100 10 கிடச்சிருது. ஸோ தட் 2π/10 வருது. இந்த 3 வந்து நமக்கு 3.141 நியர்லி தெரியும். அந்த 2 × 5 வந்து நம்ம மல்டிப்ளை, 2 × 5 மல்டிப்ளை பண்ணால் நியர்லி 6. எவ்வளோ எடுத்துக்கலாம், 3 அப்படின்னு போட்டுக்கலாமா, 6.3 அப்ராக்சிமேட்லி போட்டோம்னா டிவைட் பை 10 போட்டுடலாம். அப்போ 6.3 / 10 என்ன வர சொல்லுங்கள், 0.63 வருது. டைம் பீரியடுக்கு யூனிட் வந்து செகண்ட். ஸோ பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன் வந்து நியர்லி அப்ராக்சிமேட்லி 6.3 செகண்ட் அப்படின்னு வந்துடுது, ஓகேங்களா. ஆக்சுவலாக 2 × 5 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6.282 வந்திருக்கும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் நம்ம 6.3 போட்டிருக்கோம்ப்பா, எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஒன் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். செகண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமம் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து செகண்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஸ்பீடுக்கு வந்து ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஸ்பீடுக்கு வந்து -aω sin ωt + π உங்களுக்கு தெரியும். இந்த மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் இருக்கணும், சைன் தீட்டா மேக்ஸிமம் இருக்கணும். அப்போ சைன் தீட்டா மேக்ஸிமம் வேல்யூ 1 தெரியும். அப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு நியூமெரிக்கல் வேல்யூ a × ω அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், சரிங்களா. அப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து a × ω போட்டுக்கோப்பா. இப்போ வந்து ஏ வந்து ஆம்ப்ளிட்யூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு, 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றோம்னா என்ன பண்ணுவோம், 10⁻²ல மல்டிப்ளை பண்ணிடணும், × ω போடணும். ஸோ இப்போ ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு, ω = √k/m, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் பை மாஸ், அதாவது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பை மாஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ ω = √k/m, கே வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 500 கொடுத்தாங்க. எம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 இந்த 500 கேன்சல் பண்ணால் 100 வந்துருக்கு. ரூட் ஆஃப் 100 எவ்வளோ, 10. அப்போ ஒமேகா எவ்வளோ வருது சொல்லுங்க, 10 வந்துருக்கு. ஸோ இப்போ இங்கே ஒமேகா பிளேஸில் நம்ம என்ன பண்ணிடலாம், 10 போடலாம். இப்போ இந்த 10 × 10 எவ்வளோ, 10⁻². இந்த 10⁻²வும் இந்த 10⁻²வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன பார்க்கும், 1 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1 m/s. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, 1 m/s இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படி எடுத்துக்கலாம். இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி எங்கே இருக்கும், ஜென்ரலாக மேக்ஸிமம் வெலாசிட்டி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அதாவது மெயின் பொசிஷனில் தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். அப்போ மெயின் பொசிஷன் இருக்கிற பாயிண்ட் தான் நம்ம ஆரிஜின் எடுத்துகிட்டு அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 எடுத்துக்கலாம். ஸோ அட் x = 0 தான் நமக்கு இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைக்கும். அதாவது வந்து இந்த இது ஆஸ்லேட் ஆகுது இல்லைங்களா, இந்த இது ஆஸ்லேட் ஆகும்போது மெயின் பொசிஷனில் தான் என்ன ஆகும், உங்களுக்கு வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும். இதை தான் நம்ம ஆரிஜின் வச்சிருந்தாலும் இது x = 0 அப்படின்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா. செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இதுலேயே வந்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் ஆக்சலரேஷனும் மேக்ஸ் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு, -ω² டிஸ்பிளேஸ்மெண்ட்னு தெரியும். அப்போ ஆக்சலரேஷன் மேக்ஸிமமாக இருக்கணும்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்ப்ளிட்யூடுன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா. அப்போ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆம்ப்ளிட்யூட் எடுக்கிறோம். அப்படின்னா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் என்ன எடுத்துக்கணும், மைனஸ் வேணும் நியூமெரிக்கல் வேணுன்றது இல்லை, அப்படி நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் மைனஸ் எடுத்துக்கலாம். இந்த ω² / a போட்டுக்கலாம், ஓகேவா.
சரி, இப்போ ஒமேகா வந்து போன சம்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், நம்ம ஒமேகாக்கு ரூட் ஆஃப் கே பை எம்னு பார்த்துருந்தோம். அப்போ ஒமேகா ஸ்கொயர் வேணும் என்னென்ன வந்துடும், கே பை எம் தானே பார்க்குறோம். அப்போ கே வந்து எவ்வளோ உங்களுக்கு 500 தெரியுது, எம் வந்து எவ்வளோ 5 தெரியுது. அப்போ இந்த 500 இந்த 5 கேன்சல் பண்ணால் என்ன கிடச்சிரும், 100 கிடச்சிரு. அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் 100 கிடச்சிரு, கரெக்டாக. அப்போ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் என்ன பண்ணுறோம், நம்ம 100 சாரி மேக்ஸிமம் ஒமே அதாவது மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் என்ன பண்ணலாம்னா ஒமேகா ஸ்கொயர் வந்து 100 கிடச்சிருக்கு. அடுத்து ஆம்ப்ளிடியூட், ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ, 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் மீட்டரில் எழுதணும். அப்போ 10 × 10⁻²னு போடுங்க. இந்த 100ன்றது 10⁻², எழுதுனா 10⁻², 10⁻², கேன்சல், இந்த 10 மட்டும் இருக்குது. ஸோ தட் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் சொல்லுங்கள், 10 யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருச்சுப்பா.